வெட்டிங்க்கு வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டுக்கிறேன். அக்கா பொண்ணுக்கு வந்து நாளைக்கு வந்து பர்த்டே, அப்புறம் அதோட வந்து நியூ இயர் நாளைக்கு. அதனால வந்து இங்கே வந்திருக்கோம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து அக்கா வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி செய்ய போகிறோம், ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி. வந்து இப்போ வந்து பிரியாணி செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குது பாப்பாவுக்கு தெரியாமல். அப்புறம் வந்து கேக் வெட்டுறதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வெளியக்குள்ள போகலாம். அஞ்சாறு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் அகலமான குக்கராக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பெரிய குக்கர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அகலமான குக்கராக இருந்தால் வந்து சாப்பாடு குழையாமல் வரும். இப்போ இங்கே இது அகலமாக இருக்கிறத வந்து சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி குக்கரை நான் வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கட்டும் பார்க்கலாம். அந்த சட்னி பார்த்தீங்கன்னா தோசைக்கு சுடுறாங்க. சி சாரி, தோசைக்கு அரைக்கிறாங்க சட்னி. எப்படின்னா இப்போ இந்த அடுப்பில் வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு பிரியாணிக்கு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். பாருங்க இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஏன் நீல வேலை நிறுத்தி விட்டாய்? உலக்கை உருளும் வரை ஆடு.
இந்தாட்ட பாட்டைக்கு வீடியோ வந்தோடனே கம்ம நின்றுட்டு அடுத்தது வந்து மிளகாய் தூளும் கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டிருக்குது. இப்போ அடுத்து வந்து காளான் சேர்த்துக்கலாம். நினப்பு டெலிபோன் பூத்து மாதிரி இருந்துகிட்டு இப்போ இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி வெங்காய சட்னி செஞ்சதில்ல, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு அக்கா செஞ்சதை. அக்கா இதுக்கு என்னென்ன ஓட்டைக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். இதுக்கு என்னென்ன ஓட்டைங்க? பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், சீரகம், கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகு போட்டீங்க. தக்காளி எத்தனை போட்டீங்க? தக்காளி ரெண்டு தக்காளி, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் புளி, அவ்வளோதான். அப்புறம் உப்பு, உப்பு, அவ்வளோதான். தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடும். வதக்கினா போதும், ஆற வச்சு அரைச்சா சூப்பரான வெங்காய சட்னி. சாரி, வெங்காய சட்னி. இப்போ இது வதங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சோன்னா வெங்காய சட்னி ரெடி. இட்லிக்கு இதுக்கு எல்லாம் பணியாரத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும்ல, சாப்பாட்டோட பணியார தோசைக்கு இட்லிக்கு இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும். இது ஏன் அப்படின்னா வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகம், களிக்கு நல்லா இருக்கும் இந்த சட்னி. அக்கா சொல்கிறாங்க ஏன்னா வந்து கூட்டம் அதிகம், அதனால் வந்து பிரியாணி செஞ்சுட்டு சட்னி அரைச்சி கொஞ்சம் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து இதில் அரிசி போட்டாச்சு, தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். ஒரு லெமன், குட்டி லெமன் வந்து ஒரு லெமன் புளிஞ்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். மல்லி இலை எடுத்து, இல்லை மல்லி இலை எடுத்து போடுங்க. அப்புறம் போட்டுருக்குது. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் போதும். அந்த லெமனை புரிஞ்சுட்டு விதை எடுத்துருங்க, விதை எடுத்துருங்க. புளிஞ்சு விட்டு நாம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். வாசம் இப்போவே சூப்பராக வருது, கம கமான்னு மணக்குதுக்கா. பாருங்க பிரியாணி ரெடி, அந்த அடுப்பில் சட்னிக்கு ரெடி ஆயிடுச்சு. அங்கே பாருங்க என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னு, அங்கே பாருங்க டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. நியூ இயரில் இன்னைக்கு பயங்கரமாக, எப்பவும் இல்லாதோட இந்த வருஷம் பயங்கரமாக நியூ இயர் கொண்டாடுறாங்க. ஊருக்கு வந்திருக்கிறதுனால, அதோட வந்து பாப்பாவுக்கு பர்த்டே அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. பாருங்க இங்க ஒரு கேக் இருக்கு, இங்க ஒரு கேக் இருக்கு, ரெண்டு கேக் வாங்கிட்டு வந்திருக்கு. ஏய் இது என்ன, இந்த கேக் 2 கிலோமீட்டர் இருக்குது பாப்பா. ஏய் 2 கிலோமீட்டர் இருக்கு. ஆமா, ஒண்ணுமா இல்ல, ரெண்டு தான். கத்தியான சொன்னேன் இது 1 கிலோ சித்தி வேணுது, இது 2 கிலோ. பாருங்க ரெண்டு கேக் இன்னைக்கு, இன்னைக்கு நைட்டு வெட்டுறது இந்த கேக்கு, இது காலையில்.
பாருங்க ஆவி பறக்க பறக்க காளான் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. சாப்பிடலாங்களா? இது பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி, தோசை ரெடி. சாப்பிடலாங்களா? பாருங்க தோசை சுட்டு அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஏன்னா ஒரு ஒரு தோசை சுட முடியாது அப்படின்ட்டு எல்லோரும் ஒரே டைமில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓ சரி சரி சரிங்க. ஆ சாப்பிட்லாம். சரி சாப்பிட்லாமா? சாப்பாடு சோறு தான் முக்கியம். வாங்க முக்கியம். ஹாய், இப்போ பாருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். பிரியாணி, தோசை, சட்னி. நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். வாங்க வாங்க எல்லாம் சாப்பிடலாம். சோம்பப்பொடி, வெங்காய சட்னி, அப்புறம் தோசை, அதுக்கப்புறம் பிரியாணி. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் மாடை புடிச்சு கட்டுவாங்க, மாட்டை அவுத்து கட்டுவாங்க. ஹாய், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி ஆக போகுது. இன்னொரு 2 நிமிஷமும் 1 நிமிஷமாக தான் இருக்குது. பாப்பாவுக்கு பர்த்டே, அதோட வந்து நியூ இயர்க்கும் வந்து நாங்கள் வந்து கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு 2 கேக் எடுத்து வச்சுருக்கோம். பர்த்டேவுக்கும் நியூ இயருக்கும் சேர்த்து பார்க்கலாம். பாப்பா உள்ளே இருக்கு. பாப்பாவோட அம்மா, இவங்க தான் பாப்பாவோட அம்மா. அக்கா ஹாய். ஹாய் ஹாய்.
ஹாய் சொல்லி ஜோவி ஹாய் லெவல் 54 எத்தனை ஐ எம் வெயிட்டிங் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் வந்து நாங்கள் கேக் எடுத்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஏகோ ஒரு 5 நிமிஷம் இருக்குது இப்போ கேக் வெட்டலாம் பாப்பா வந்து இப்போ தூங்கிட்டு இருந்தது இப்போ தான் எழுப்பிட்டு வராங்க அந்த வரை நான் கேக் வெட்டலாம் பாருங்க எல்லாரும் வெயிட்டிங் கேக் இங்க இருக்கு ஹாய் பர்த்டே பேபி வாங்க கேக் வெட்டலாம் சொல்லுங்க எல்லாரும் சவுண்ட உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன் உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன் உன்னோட இந்த பிறந்த நாள்ல நீ நினைச்சது எல்லாம் நடக்கும் நீ ஹாப்பியா ஜாலியா இருக்கணும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தேடி தேடி தாளஞ்சிட்டு என் தேவதைய கண்டு குடிச்சிட்டு நான் முழுசா என்னதா குடுத்துட்டு கடவுளே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே கிரீம் எடுத்து அப்படிட்டு பாருங்க எப்படி நிக்கிறாங்க அப்படின்ட்டு பாவம் பர்த்டே பேபி எப்படிதான் முகத்தை கிளீன் பண்றது தெரியல எப்படியோ நல்ல வேலை நான் வீடியோ எடுத்ததுனால நான் தப்பிச்சேன் என யாரும் நினைக்கல அப்பா இல்லைன்னா என் மூஞ்சி ஒரு வாரி பண்ணிருப்பாங்க ஹாய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சரியாக மணி 5 மணி
நேரமாகவே எழுந்திரிச்சிட்டு நான் வந்து குளிச்சிட்டேன். அக்கா வந்து 4:30 எழுந்திரிச்சிட்டாங்க பால் கறக்கணும் அப்படின்ட்டு. நானும் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கோலம் போட்டுவிட்டு நான் வந்து உட்காந்துருந்தேன். அக்கா இப்போ பால் கறந்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து காப்பி போட்டு கொடுத்தாங்க. இப்போ நான் காப்பி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. அக்கா வந்து 4:30 எழுந்திரிச்சு பாருங்க பால் எல்லாம் கறந்து நிறைய இந்த மாதிரி டப்பாலையெல்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க. வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேத்துக்கு வாங்குறாங்க. இந்த மூட்டையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு நிறையா வச்சுருக்காங்க, மாட்டு தீவனமெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்துலேயே வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் போட்டு எடுத்துப்பாங்க. அது இன்னொரு நாளைக்கு நான் போயிட்டு காட்டுறேன். எல்லா செடியும் வச்சுருக்காங்க, காய்கறிக்கு வீட்டுக்கு தேவையான செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து இனிய காலை வணக்கம், ஹாப்பி நியூ இயர். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக இருந்துச்சு, நான் குளிச்சுட்டு டீக்கு வச்சு கொடுத்தாங்க, காஃபி போட்டு கொடுத்தாங்க அக்கா. நேரமாக அவங்க வந்து பால் கறக்கணும் அப்படின்ட்டு நேரமாக எழுந்துட்டாங்க. இப்போ வந்து நான் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்குறேன். இன்னும் வந்து யாருமே எழுந்திரிக்கல. நைட்டு 12 வரைக்கும், 1 வரைக்கும் தூங்காதனால இப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வர்றாங்க ஒரு ஒருத்தராக. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றனா சாப்பிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம். ஹாய், இப்போ பாருங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சு காலையில் குளிச்சு ரெடி ஆகியாச்சு. பர்த்டே பேபி மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. சாரி வந்து நான் கட்டி விட்டேன், அவங்க வந்து தலை செய்ய விடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்காவெல்லாம் வந்து வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க. சாம்பார் ரசம் பொரியல் வடை பாயாசம் இன்னைக்கு நம்ம மேடம் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. வடை வந்து சூப்பரா போட்டுக்கிறாங்க, வாயில் என்னமோ போட்டுக்கிறாங்களே, என்ன வடை சுட்டு தடத்துல ஓடுறீங்களா, வாயில் ஓடுறீங்களா? ஹலோ ஹலோ மேடம், என்னங்க மேடம் வடை சுட்டு வாயில் ஓடுறீங்களாங்க மேடம்? வாய் வேற ஆடிட்டே இருக்குது. நம்ம மேடம் களத்துல இறங்கி இன்னைக்கு நான் வடை சுடுறேன் அப்படின்ட்டு வடை சுடுறேன். வடைக்கு எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. வடை வந்து வெந்துட்டு இருக்கு. பாயாசம் ஒரு இட்லி போசி நம்ம நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வடை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் நேரமாக கிளம்பணும் அப்படின்றதுனால டைம் ஆயிடுச்சு, அதெல்லாம் எடுக்க முடியல. ஹாய், இப்போ பாருங்க பாப்பா வந்து இன்னைக்கு பர்த்டேக்கு நைட்டே வந்து கேக் வெட்டியாச்சு. நியூ இயருக்கு ஒரு கேக்கு, பர்த்டேக்கும் நைட்டே வெட்டியாச்சு. இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அதோட வந்து நாங்களும் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம். முடிஞ்சால் பாப்பாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. ஹாய் சொல்லு பாப்பா. ஹாய் பாருங்க, அங்கெல்லாம் நின்றுட்டுருக்குறாங்க ரெடியாக போகலான்ட்டு. இப்போ நாங்களும் கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.